அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்பு செய்திகள். தேர்தல் முறை தொடர்பில் ஆராய சிறுபான்மையின கட்சிகள் ஒன்று கூடல். நாட்டை விட்டு ஸ்கொட்லாந்து புறப்பட்டார் கோட்டாபய. எப்போது வெடிக்கும் இலங்கையின் பொருளாதாரம் எழுப்பப்பட்டுள்ள கேள்வி. இலங்கையை அண்மித்த வளிமண்டலத்தில் தொடர்ந்தும் நிலை கொண்டுள்ள தாளமுகம். மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மீதான அச்சுறுத்தல் குறித்து ஐநா சபை கவலை. வரவு செலவு திட்டம் குறித்து நிதியமைச்சர் வெளியிட்ட நம்பிக்கை. காணாமல் போனோர் விவகாரத்திற்கு விரைவில் தீர்வு. உறவுகளுடனான சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்ய டக்ளஸிற்கு ஜனாதிபதி அறிவுறுத்தல். யாழ் போதனா வைத்தியசாலை இரத்த வங்கியில் குருதி தட்டுப்பாடு. 11 தமிழிளைஞர்கள் கடத்தல் விவகாரம் கருணாகுடம் மீதான குற்றச்சாட்டுகளை வாபஸ் பெறும் தீர்மானம் தொடர்பான ரிட் மனு விசாரணைக்கு ஏற்பதா தீர்மானம் திங்களன்று. மீண்டும் விசத்தை உண்ண தயாராக உள்ளோம் என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் மகிந்த ஆனந்தன். மாகாணங்களுக்கிடையிலான புகையிரத சேவை திங்கட்கிழமை முதல் ஆரம்பம். பணிப்புறக்கணிப்பு போராட்டத்திற்கு தயாராகும் சுகாதார தொழிற்சங்கங்கள். ராஜபக்ச அரசாங்கத்தை கருப்பு பட்டியலில் சேர்த்துள்ளது சீனா பாலித ரங்கே பண்டார தெரிவிப்பு. எமது பிள்ளைகள் கல்லா மன்னா கோஷங்களுடன் கொட்டும் மலையில் போராட்டம். சவீந்திர சில்வாவுக்கு பிரித்தானியாவில் தடை விதிக்கப்பட வேண்டும் என கோரிக்கை. இலங்கையின் உண்மை நிலையை அறிய ஐக்கிய நாடுகள் சபை எடுத்துள்ள முக்கிய தீர்மானம். அமைச்சர் மகிந்த ஆனந்தவை கடுமையாக சாடிய பிரதமர். ஜனாதிபதி தலைமையிலான கூட்டத்தில் அதாவுல்லாவின் கருத்தால் அமளி துமளி. இனிய வகுப்புகளுக்கான கல்வி நடவடிக்கைகள் மீள ஆரம்பம் திகதி வெளியானது. யாழ் பல்கலையில் 6 விரிவுரையாளர்களுக்கு பேராசிரியர்களாக பதவி உயர்வு. குசலத்தம்ம தேரரின் பூத உடலுக்கு பிரதமர் மகிந்த ராஜபக்ச இறுதியஞ்சலி. தொடர்வது விரிவான செய்திகள். யாழ் பல்கலைக்கழகத்தில் 6 விரிவுரையாளர்களை பேராசிரியர்களாக பதவி உயர்த்துவதற்கு பல்கலைக்கழக பேரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. யாழ் பல்கலைக்கழக பேரவையின் மாதாந்த கூட்டம் இன்று சனிக்கிழமை காலை துணைவேந்தர் பேராசிரியர் சி ஸ்ரீ சர்க்குணராஜா தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது பேராசிரியர் பதவி உயர்வுக்கு விண்ணப்பித்து மதிப்பீடுகள் மற்றும் நேர்முக தேர்வுகளில் தகுதி பெற்ற 6 சிரேஷ்ட விரிவுரையாளர்களின் விவரங்கள் பேரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டன. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் நடைமுறைகளுக்கு அமைய அந்தந்த விண்ணப்ப தினங்களில் இருந்து பேராசிரியர்களின் பதவி உயர்வை பேரவை அங்கீகரித்துள்ளது. அதன்படி யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்திலிருந்து சத்திர சிகிச்சை துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளரும் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை நிபுணருமான வைத்திய கலாநிதி சி ராஜேந்திரா சத்திர சிகிச்சையில் பேராசிரியராகவும் மருத்துவத்துறை தலைவரும் சிரேஷ்ட விரிவுரையாளரும் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் வைத்திய நிபுணருமான வைத்திய கலாநிதி என் சுகந்தன் மருத்துவ பேராசிரியராகவும் மகப்பேற்றில் மற்றும் பெண்ணோயியல் துறை தலைவரும் சிரேஷ்ட விரிவுரையாளரும் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் மகப்பேற்றியல் மற்றும் பெண்ணோயியல் நிபுணருமான வைத்திய கலாநிதி கே முகுந்தன் மகப்பேற்றில் மற்றும் பெண்ணோயியல் பேராசிரியராகவும் பதவி உயர்த்தப்படுவதற்கு பேரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இவர்களுடன் கலைப்பீடத்திலிருந்து பீடாதிபதியும் புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளருமான கலாநிதி கே சுதாகர் தமிழ்துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி எஸ் சிவசுப்பிரமணியம் பொருளியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி எஸ் விஜயகுமார் ஆகியோரை முறையே புவியியல் தமிழ் பொருளியல் துறைகளில் பேராசிரியர்களாக பதவி உயர்த்துவதற்கும் பேரவை ஒப்புதல் அளித்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக வரலாற்றில் ஒரே தடவையில் அதிக எண்ணிக்கையான பேராசிரியர் பதவி உயர்வுகள் வழங்கப்படுவது இதுவே முதன்முறையாகும். நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளினதும் தரம் 10, 11, 12 மற்றும் 13 ஆகிய வகுப்புகளை மீள ஆரம்பிக்கும் திகதி வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 8 திகதி குறித்த வகுப்புகள் ஆரம்பிப்பதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் 8 திகதி குறித்த வகுப்புகளை ஆரம்பிப்பதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. முன்னதாக கல்வி பொது தராதர சாதாரண தரம் மற்றும் உயர்தர மாணவர்களுக்கான பிரத்யேக வகுப்புகளை நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி எதிர்வரும் நவம்பர் மாதம் 16 திகதி முதல் இவ்வாறு சுகாதார வழிகாட்டுதலுக்கு அமைய பிரத்யேக வகுப்புகளை ஆரம்பிக்க அனுமதி வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற ஜனாதிபதி சேலனியின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள ஞானசார தேரர் முஸ்லிம்களின் எதிரி என தேசிய காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஏஎல்எம் அதாபுல்லா தெரிவித்த கருத்தினால் ஆளுங்கட்சி தலைவர் கூட்டத்தில் பெரும் அமளி துமளி ஏற்பட்டுள்ளது.
ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச தலைமையில் ஆளும் கட்சி தலைவர்களின் கூட்டம் நேற்று முன்தினம் அலரி மாளிகையில் நடந்தது. இச்சந்தர்ப்பத்தில் கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அதாவுல்லா, ஞானசார தேரரை ஜனாதிபதி சேலனியின் தலைவராக நியமித்தமை தொடர்பில் கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் ஞானசார தேரர் முஸ்லிம்களின் எதிரி எனவும் குறிப்பிட்டுள்ளார். காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள ஐநா அலுவலகம் ஒன்றில் கொட்டும் மழையிலும் கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். ஜாழ்ப்பாண மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் ஏற்பாட்டில் குறித்த போராட்டம் இன்று காலை 10 மணியளவில் முன்னெடுக்கப்பட்டது. அத்துடன் போராட்டம் முல்லைத்தீவு பவுனியாவிலும் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாண மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினர் ஏற்பாட்டில் குறித்த போராட்டம் இன்று காலை 10 மணியளவில் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தின் போது காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் தமது பிள்ளைகளை உலக நாடுகள் மீட்டுத்தர வேண்டும், இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும், இந்த அரசாங்கத்தில் நம்பிக்கை இல்லை, சர்வதேசமே நமக்கு தீர்ப்பை கொடு போன்ற கோஷங்களை எழுப்பியவாறு கொட்டும் மழையிலும் குடை பிடித்தவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த போராட்டத்தின் போது புலனாய்வாளர்கள் அவ்விடத்தில் குவிந்திருந்ததை அவதானிக்க முடிந்தது. இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்திலும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்க அலுவலகம் முன்பாக இன்று காலை 11 மணியளவில் போராட்டம் இடம்பெற்றது. இறுதி யுத்தத்தின் போது காணாமல் போனவர்கள், கடத்தப்பட்டவர்கள் இராணுவத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்ட தமது உறவுகளை மீட்டு தருமாறு கோரி 1711வது நாளாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மாதந்தோறும் 30ஆம் திகதி வீதியில் கவன ஈர்ப்பு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்த பிள்ளைகள் மழலைகள் இல்லையா? எந்த பேர பிள்ளைய தூக்கிறது எனக்கு இன்றைக்கு மெய் சிலிச்சு என்று சொன்னீர்கள். இவர்கள் என்ன ஆடா மாடா? இவர்கள் ஆடா மாடா? எங்கள் பிள்ளைகள் தானே. நாங்கள் என்ன ஆடுபாட பெற்றுறாங்களா? கல்லு பண்ண பெற்றுறாங்களா? எங்கள் பிள்ளைகளை இந்த பேர பிள்ளைகளை நாங்கள் தூக்க எங்களுக்கு மெய் சிலிக்காதா? எங்கள் பிள்ளைகளை விடுதலை செய்ய வேண்டும். எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்ல வேண்டும். நீங்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கும் போது எங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் ஒழித்தீர்கள். எங்கள் பிள்ளைகளை எங்களுக்கு நிறுத்த வேண்டும், நிறுத்த வேண்டும் என்று நான் தாழ்வியாக தான் கேட்கிறேன். ஆனால் கொதிச்சொழும்புறோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் இந்த மலையில நினைய வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் செல்வங்களுக்காக வேண்டி நினைறோம், நினைகிறோம். உங்கள் பிள்ளைகளை நினைக்கும் போது உங்கள் பேர பிள்ளைகளை எப்படி சந்தோஷமாயிர சொல்லுறீங்களோ அதே மாதிரி உங்களோட பிள்ளைகள் மாதிரி எங்கள் குஞ்சுகளை நினைங்கோ. சிங்கள மக்களே, நீங்கள் எங்களுக்காக ஆதரவளியுங்கள். நீங்களாவது படித்த மேதைகள் இல்லையா? இல்லையா? எங்களோட பிள்ளைகளை காத்து வையுங்கள். எங்கள் பிள்ளைகள் தேவை. எங்களோட பிள்ளைகளை கண்டுட்டு நாங்கள் சாவோம். எங்களுக்கு எப்ப மாரடைப்பு வருவதோ தெரியாது. எங்களை எதிர்பார்த்து நிற்கின்றார்கள் புலனாய்வுக்காரர்கள். என்னத்துக்காக நிற்கின்றார்கள் நான் புலனாய்வுக்காரர்கள் என்னத்துக்காக நிற்கின்றார்கள்? நாங்கள் எங்களை பிள்ளைகளை குஞ்சுகளை தான் தேடி நிற்கின்றோம். நாங்கள் அவர்களை காட்டி கொடுப்பதும் இல்லை, அவர்கள் என்ன சொல்வதும் இல்லை, கலப்பதும் இல்லை. ஏன் நிற்கின்றார்கள்? எங்களை ஏன் மிரண்டிருந்தார்கள்? நாங்கள் எங்களை குஞ்சுகளை தேடி தான் நிற்கின்றோம். நாங்கள் வேறமென்னா ரோடு ரோட்டா நின்று கொண்டு எங்களை கவர் பண்ணி கொண்டிருக்கிறோம். எங்களை வீடியோ எடுக்கிறோம், எங்களை படம் எடுக்கிறோம். எதற்காக? எதற்காக? எல்லாம் ரத்தம். ரத்தை பார்த்தா சிங்களத்துக்கு ரத்தம் உண்டு, எங்களுக்கு ரத்தம் உண்டு. சிவப்பு கலர் தான் ரத்தம். நாங்கள் இந்த இடத்துல வந்து சேரோம். காரணம், இந்த சர்வதேசம் தான் எங்களை திரும்பி பார்க்க வேணும். இந்த நாட்டு அரசாங்கத்தை நாங்கள் நம்ப இல்லை. சர்வதேசம் எங்களை திரும்பி பார்த்து எங்களுடைய பிள்ளைகளை விடுதலை செய்ய எங்களுக்கு ஒரு நியாயமான தீர்வையும் பெற்றுத்தர வேணும் என்று இன்றைய நாளையில் இந்த கொட்டு மலையிலும் பெற்றோர்களையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்பதை உலக முறைய அனைத்து தமிழ் மக்களுக்கும் நான் அறிய தருகிறேன். நன்றி, வணக்கம். வீட்டில் வச்சு வெள்ள வாட்டில் கடத்துல சந்தேகத்தில் வேலில் 24 வருஷம் முடிவத்தையும் தொடங்கிடுது. எங்களை பிள்ளைகள் எங்கேட்டு தான் நாங்கள் கேட்குறோம். என்னென்னா நீங்கள் பிடிச்சி கொண்டு போகிறீங்க, ரோட்டை தெரியவே இல்லை. வீட்டில் வச்சு வெள்ள வாட்டில் கடத்தி வீட்டில் வச்சு பிடிச்சி கொண்டு போயிட்டு அந்த பிள்ளைகளை கொண்டு சாத்தாட்டுங்களா? ஆ, இல்லை புள்ளிவாடி போகிறீங்களா? எங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். எங்கள் நாடகத்தை நீங்கள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச கமத்தொழில் அமைச்சர் மஹிந்த ஆனந்த அளுத்கமகவை கடுமையாக சாடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கமத்தொழில் அமைச்சர் மஹிந்த ஆனந்த அளுத்கமகை கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்த விடயம் தொடர்பில் பிரதமர் அமைச்சரை சாடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கமத்தொழில் அமைச்சர் மஹிந்தானந்த அளுத்கமகி கடந்த வியாழக்கிழமை நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் கூறியிருந்த விடயம் தொடர்பாக பிரதமர் அமைச்சரை சாடியுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது.
சீனாவிலிருந்து இறக்குமதி செய்துள்ள சேதன பசலையை ஏற்கப் போவதில்லை என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச சீன தூதுவருக்கு அறிவித்துள்ளதாக அமைச்சர் மஹிந்தானந்த கூறியிருந்தமைக்கு பிரதமர் இவ்வாறு தனது கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார். தனக்கும் சீன தூதுவருக்கும் இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் அப்படியான எந்த விடயமும் பேசப்படவில்லை என பிரதமர் கூறியுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையில் சீனா இலங்கைக்கு வழங்கவுள்ள கடன் சம்பந்தமாகவே பிரதானமாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் பசலை தொடர்பான விடயத்தை ஆராய்ந்து மீண்டும் பேசுவதாக பிரதமர் சீன தூதுவரிடம் குறிப்பிட்டுள்ளார் எனவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் நடந்ததாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் குறித்த விடயங்களை கண்டறிய இலங்கைக்குள் அலுவலகம் ஒன்றை ஏற்படுத்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்காக புதிய அலுவலகம் ஒன்றை திறக்கவும் பிரதிநிதிகளை பணியில் சேர்ப்பதற்கும் தேவையான நிதியை ஒதுக்குவதற்காக யோசனையை ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் அலுவலகத்தை இலங்கையில் ஏற்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கை இதற்கு எதிர்ப்பை வெளியிட்டால் அந்த அலுவலகத்தை இந்தியாவில் திறக்கவும் அங்கிருந்து குற்றச்சாட்டுகள் பற்றிய விசாரணைகளை நடத்தவும் ஜெனீவா மனித உரிமை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் தீர்மானித்துள்ளதாக தெரிய வருகின்றது. மனித உரிமை மீறல்களுக்காக இலங்கையின் ராணுவ தளபதி சவேந்திர சில்வாவுக்கு பிரித்தானியாவில் தடை விதிக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தின் ஈஸ்டர் பிராந்திய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்டீபன் டிம்ஸ் இந்த கோரிக்கையினை விடுத்துள்ளார். இங்கிலாந்தின் ஈஸ்டம் பிராந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்டீபன் டிம்ஸ் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். இலங்கையில் போர்க்குற்றம் புரிந்தவர்களை தண்டிக்க இந்த தடை பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்கா உரிய நேரத்தில் இந்த தடையை விதித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற இறுதிப் போரின் போது பொதுமக்கள் வைத்தியசாலைகள் யுத்த சூனிய பிரதேசம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் சவேந்திர சில்வா தலைமை தாங்கிய 58வது படையணியால் மேற்கொள்ளப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் 2019 ஆண்டு சவேந்திர சில்வா இலங்கையின் ராணுவ தளபதியாக தரம் உயர்த்தப்பட்டார். இந்த பதவி உயர்வு அறிவிக்கப்பட்டமையை அடுத்து மனித உரிமை மீறல் விடயத்தில் சம்பந்தப்பட்டமை தொடர்பில் நம்பத்தகுந்த தகவல்கள் இருப்பதாக கூறி அமெரிக்கா அவருக்கு தடையை விதித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சீன தூதரகம் மக்கள் வங்கியை கருப்பு பட்டியலில் சேர்த்தமையானது சீன அரசு அல்லது சர்வதேசம் ராஜபக்ச அரசாங்கத்தை கருப்பு பட்டியலில் சேர்ப்பதற்கு சமனானது என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதரங்கி மண்டார தெரிவித்துள்ளார். இலங்கை அரச வங்கியான மக்கள் வங்கி சீன தூதரகத்தால் கருப்பு பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளமை தொடர்பிலேயே பாலிதரங்கி மண்டார ஊடகங்களிடம் இவ்வாறு கூறியுள்ளார். இதுகுறித்து மேலும் கருத்து வெளியிட்ட அவர், ராஜபக்சக்கள் ஆட்சிக்கு வருவதற்கு கை கொடுத்த சீனா இப்போது அவர்களின் கன்னத்தில் அறைய ஆரம்பித்துள்ளது. இந்த அரசை கொண்டு வருவதற்காக சீனா ஒத்துழைப்பை வழங்கியதுடன் அதற்கு பிரதி உபகாரமாக இலங்கையில் தமக்கு தேவையான இடங்களை பெற்றுக்கொள்ள அவர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் என்றார். சம்பள முரண்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுத்த சுகாதார தொழிற்சங்கங்கள் தீர்மானித்துள்ளது. இந்த தொழிற்சங்க நடவடிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி சுகாதாரத்துறையுடன் இணைந்த 16 தொழிற்சங்கங்கள் கலந்து கொள்ள உள்ளதாக அரச தாதிய சங்கத்தின் தலைவர் சமன் ரத்தப்பிரிய தெரிவித்துள்ளார். இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி சுகாதாரத்துறையுடன் இணைந்த 16 தொழிற்சங்கங்கள் கலந்து கொள்ள உள்ளதாக அரச தாதியர் சங்கத்தின் தலைவர் சமன் ரத்னப்பிரிய தெரிவித்துள்ளார். ஊழியர் சேவை நிலை, பதவி உயர்வு சுற்றறிக்கைகளை வழங்குதல் மற்றும் சுகாதார நிபுணர்களுக்கு வழங்கப்படும் விசேட கொடுப்பனவுகள் போன்ற கோரிக்கைகளை உடனடியாக அமல்படுத்துமாறு சுகாதார அமைச்சுக்கு அழுத்தம் கொடுக்கின்றோம் என சமன் ரத்னப்பிரிய கூறியுள்ளார். இதற்கு முன்னர் இம்மாதம் 18ஆம் தேதி சுகாதார அமைச்சருக்கு கடிதம் எழுதியதாகவும் தொழிற்சங்க நடவடிக்கையை தவிர்ப்பதற்காக ஒரு வாரத்திற்குள் பதில் அளிப்பதாக எதிர்பார்ப்பதாகவும் ஆனால் இதுவரை உரியவர்களிடமிருந்து பதில் வரவில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திற்கு பொறுப்பு உள்ளது. சுகாதார அமைச்சருக்கு அடுத்த வாரத்திற்குள் இந்த பிரச்சினைகளை தீர்க்க வேண்டிய பொறுப்பு உள்ளது. இல்லையெனில் நாங்கள் 9ஆம் தேதி தொழிற்சங்க நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று அவர் மேலும் கூறியுள்ளார். அரசாங்கம் ஒருபுறமும் நாட்டு மக்கள் மறுபுறமும் சென்றால் பெரும் விளைவுகள் ஏற்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் அதுலரிய ரத்னதீரர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புறக்கோட்டையில் நேற்று இடம்பெற்ற மக்கள் பேரவை எனும் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்துரைத்த அவர், தவறுகளை சுட்டிக்காட்டி அரசாங்கத்தை நல்வழிப்படுத்தும் பொறுப்பு தமக்கு உள்ளதாகவும் கூறினார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், தேசிய பொருளாதாரம், இறையாண்மை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்தோம். ஆனால் நாட்டின் வலுசக்தி தொடர்பிலான அதிகாரங்கள் அனைத்தும் அமெரிக்காவின் தனித ஒரு நிறுவனத்திற்கு வழங்கும் தீர்மானம் பாரதூரமானது. அரசாங்கத்தை வீழ்த்துவதும் நெருக்கடிக்கு உள்ளாக்குவதும் எமது நோக்கமல்ல. தவறுகளை திருத்திக் கொண்டு நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கவே நாம் முயற்சிக்கின்றோம் என அவர் கூறியுள்ளார்.
கோவிட்-19 வைரஸ் தாக்கத்தின் காரணமாக சுமார் 3 மாத காலமாக இடைநிறுத்தப்பட்ட மாகாணங்களுக்கிடையிலான பயணிகள் புகையிருந்த போக்குவரத்து சேவை திங்கட்கிழமை முதல் மீள ஆரம்பமாகும் எனவும் சுகாதார பாதுகாப்பு அறிவுறுத்தல்களுக்கு அமைய அனைத்து பயணிகளும் இனி புகையிருந்த சேவையை பயன்படுத்த முடியும் எனவும் திங்கட்கிழமை முதல் பயணச்சீட்டு விநியோகிக்கப்படும் என புகையிருந்த நிலைய அதிபர் சங்கத்தின் செயலாளர் சசூன் சாமர தெரிவித்துள்ளார். சுகாதார பாதுகாப்பு அறிவுறுத்தல்களுக்கு அமைய அனைத்து பயணிகளும் இனி புகையிரத சேவையை பயன்படுத்த முடியும். திங்கட்கிழமை முதல் பயணச்சீட்டு விநியோகிக்கப்படும் என புகையிரத நிலைய அதிபர் சங்கத்தின் செயலாளர் கசுன் சாமர தெரிவித்துள்ளார். புகையிரத சேவைகள் தொடர்பில் வினவிய போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். கோவிட்-19 வைரஸ் தாக்கத்தினால் சுமார் 3 மாத காலமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த மாகாணங்களுக்கு இடையிலான பயணிகள் புகையிரத சேவைகள் திங்கட்கிழமை முதல் சுகாதார பாதுகாப்பு அறிவுறுத்தல்களுக்கு அமைய ஆரம்பிக்கப்பட உள்ளன. காலை மற்றும் மாலை அலுவலக புகையிரத சேவைக்காக 150-க்கும் அதிகமான புகையிரத பயணங்கள் போக்குவரத்து சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. திங்கட்கிழமை முதல் பிரதான புகையிரத பாதையில் 50 புகையிரத பயணங்களும் கரையோர புகையிரத பாதையில் 66 புகையிரத பயணங்களும் கல்லணி வழி பாதையில் 17 புகையிரத பயணங்களும் புத்தளம் வழி பாதையில் 16 புகையிரத பயணங்களும் வடக்கு புகையிரத பாதையில் 3 புகையிரத பயணங்களும் சேவையில் ஈடுபட உள்ளன. கோவிட்-19 வைரஸ் தாக்கத்தை கருத்தில் கொண்டு கடந்த மாகாண எல்லைக்குட்பட்ட வகையில் புகையிரத சேவைகள் கடந்த 25 திகதி முதல் மட்டுப்படுத்தப்பட்ட வகையில் ஆரம்பிக்கப்பட்டன. பயணிகள் பருவகால அட்டை உள்ளவர்கள் மாத்திரம் புகையிரத சேவையை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. மாகாண பயண தடை நீக்கப்பட்டதன் காரணத்தினால் திங்கட்கிழமை முதல் அனைத்து பயணிகளும் புகையிரத சேவையினை பயன்படுத்த முடியும். புகையிரத நிலையங்களில் திங்கட்கிழமை முதல் புகையிரத பயணச்சீட்டு விநியோகிக்கப்படும். சுகாதார பாதுகாப்பு அறிவுறுத்தல்களுக்கு மதிப்பளித்து பயணிகள் புகையிரத சேவையை பயன்படுத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நெல் மாபியாக்கள் அதிகளவில் உள்ள புலனறுவை மாவட்டத்தில் தான் சேதன பசலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் வலு பெற்றுள்ளது. போராட்டங்களின் பின்னணியில் அரசியல்வாதிகள் உள்ளார்கள். சேதன பசலை இல்லாவிடில் துரதிருஷ்டவசமாக மீண்டும் ரசாயன பசலையை இறக்குமதி செய்ய நேரிடும் என விவசாயத்துறை அமைச்சர் மகிந்தானந்த அழுக்கமகை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில் நவம்பர் மாதம் 1 திகதி தொடக்கம் 12 லட்சம் குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் சகல கமநல சேவை காரியாலயங்களுக்கு 2,500 ரூபாய் பெறுமதியான விதை தொகுதிகளை வழங்க உள்ளோம். தமக்கு தேவையான மரக்கறிகளை தமது வீட்டு தோட்டத்தில் உற்பத்தி செய்து கொள்ளும் செயற்திட்டங்களை முன்னெடுக்க உள்ளோம். விவசாயிகள் விவசாயம் செய்வதற்கு தேவையான உரத்தை கோரி ஆரம்பத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். பெரும்போகத்திற்கு தேவையான உரத்தை உரிய நேரத்தில் வழங்கியுள்ளோம். ஆனால் தற்போது தடை செய்யப்பட்ட ரசாயன உரத்தை கோரி போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள். அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் விவசாயிகளின் போராட்டத்தின் பின்னணியில் உள்ளார்கள். சேதன பசலியை கொண்டு அம்பாறை மட்டக்களப்பு மாவட்ட விவசாயிகள் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார்கள். திருகோணமலை, அனுராதபுரம், பொலனறுவை மற்றும் குருநாகலை ஆகிய மாவட்டங்களிலும் 50% விவசாய நடவடிக்கைகள் நிறைவு பெற்றுள்ளன. விவசாய நிலங்களுக்கு உரம் முழுமையாக வழங்கப்பட்டுள்ளன. உர விவகாரம் அரசியல் மயப்படுத்தப்பட்டதன் காரணமாக போராட்டங்கள் வலுப்பெற்றுள்ளன. நெல் மாஃபியாக்கள் அதிகளவில் உள்ள புலனறுவை மாவட்டத்தில்தான் போராட்டம் வலுப்பெற்றுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டு விவசாயிகள் என குறிப்பிட்டுக் கொள்பவர்களுக்கு மாலையில் உணவு பொதி சாராய போதல்களை வழங்குவது யார் என்பது தொடர்பில் ஆராய்ந்தால் உண்மை வழிவரும். அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து சேதன பசலை என்ற நல்ல திட்டத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும். இல்லாவிடின் துரதிருஷ்டவசமான ரசாயன உரத்தை மீண்டும் இறக்குமதி செய்ய நேரிடும். அதேபோலவே மீண்டும் விஷத்தை உண்ண தயாராக உள்ளோம் என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றார். கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் 5 மாணவர்கள் உட்பட 11 பேரை வெள்ளை வேனில் கடத்தி சென்று கப்பம் பெற்றுக்கொண்டு காணாமல் ஆக்கிய சம்பவம் தொடர்பில் கொழும்பு ட்ரையல் அட்பார் விசேட நீதிமன்றம் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகொடவுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றப்பத்திரத்தை வாபஸ் பெற சட்டமா அதிபர் எடுத்துள்ள தீர்மானத்தை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள ரிட் மனுவை விசாரணைக்கு ஏற்பதா இல்லையா என எதிர்வரும் நவம்பர் மாதம் 1 திகதி திங்களன்று அறிவிக்கப்பட உள்ளது. அரசியலமைப்பின் 140வது அத்தியாயத்திற்கு அமைய தாக்கல் செய்யப்பட்டுள்ள இது குறித்த எழுத்தாணை நீதி பேராணை மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றின் சோபித ராஜகருணா மற்றும் தம்பிக்க கனேபுல ஆகிய நீதிபதிகள் முன்னிலையில் பரிசீலிக்கப்பட்டது. இதன்போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த ரிட் மனுவானது கடந்த அக்டோபர் 15 திகதி ஆராயப்பட்டிருந்த போது இன்று 29 திகதி மன்றில் விளக்கம் முன்வைக்க பிரதிவாதிகளான சட்டமா அதிபர் மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ஓப்த பிளீட் வசந்த கர்ணாகொடவுக்கு அறிவித்தல் அனுப்பப்பட்டிருந்தது.
அதன்படி வெள்ளிக்கிழமை மனு பரிசீலனைக்கு வந்தபோது மனுதாரர் சார்பில் சட்டத்தரணி அச்சலா செனவிரத்னவின் ஆலோசனை பிரகாரம் சட்டத்தரணி நுவன் போபகே மன்றில் ஆஜரானார். பிரதிவாதிகளில் வசந்த கருணாகொடவுக்காக ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வாவும் சட்டம அதிபருக்காக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரால் நரின் புல்லேவும் மன்றில் ஆஜராகினர். மன்றில் விடயங்களை முன்வைத்த மனுதாரர் தரப்பு சட்டத்தரணி நுவென் போபகே கர்ணாகொடவின் மீதான குற்றச்சாட்டுகளை சட்டமா அதிபர் விலக்கிக் கொள்கின்றமையானது இயற்கை நீதி கோட்பாட்டுக்கு மாற்றமான பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைப்பதற்கான சந்தர்ப்பத்தை இல்லாமலாக்கும் நிலைமையை தோற்றுவிக்கும் என சுட்டிக்காட்டினார். இதன்போது கர்ணாகொடவுக்காக ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி செல்வா உயர்நீதிமன்றில் கைதினை தடுக்க கர்ணாகொட தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனுவின் போது அவருக்கு எதிராக சாட்சி இல்லை என தெரியவந்ததாக குறிப்பிட்டார். மற்றொரு பிரதிவாதியான சட்டமா அதிபருக்காக மன்றில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் நரின் புள்ளே இந்த ரிட் மனுவில் கர்ணாகொடவுக்கு எதிரான குற்றப்பத்திரிகையை மீளப்பெற சட்டமா அதிபர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுவது தவறானதாகும் என தெரிவித்தார். கருணாகொடவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை முன்கொண்டு செல்வதில்லை என்றே சட்டமா அதிபர் தீர்மானித்துள்ளதாகவும் எனினும் வழக்கின் ஏனைய 13 பிரதிவாதிகளுக்கு எதிராக குற்றப்பத்திரத்தில் உள்ள குற்றச்சாட்டுகள் முன்னோக்கி கொண்டு செல்லப்படும் எனவும் தெரிவித்தார். அதனால் தவறான விடயங்கள் அடங்கிய இந்த மனுவை நிராகரிக்க வேண்டும் என அவர் கோரினார். விடயங்களை ஆராய்ந்த நீதிபதிகள் மனுவை விசாரணைக்கு ஏற்பதா இல்லையா என எதிர்வரும் முதலாம் திகதி அறிவிப்பதாக தெரிவித்திருந்தனர். யாழ் போதனா வைத்தியசாலை இரத்த வங்கியில் எல்லா வகை குருதிகளுக்கும் தட்டுப்பாடு நிலவுவதாக இரத்த வங்கி அறிவித்துள்ளது. எனவே குருதி கொடையாளர்கள் இரத்த தானம் செய்ய முன்வருமாறு இரத்த வங்கி கோரிக்கை விடுத்துள்ளது. ஏற்கனவே இரத்த தானம் செய்து 4 மாதங்கள் பூர்த்தியானவர் மற்றும் புதிதாக இரத்த தானம் செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு அருகில் உள்ள இரத்த வங்கிக்கு சென்று இரத்த தானம் செய்து உயிர்காக்கும் உன்னத பணிக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். COVID-19 தடுப்பூசி போட்டிருந்தால் போட்ட தினத்திலிருந்து 1 கிழமையின் பின்பு இரத்த தானம் செய்யலாம். கொரோனா தொற்று ஏற்பட்டிருந்தால் அது சுகமடைந்து தொற்று இல்லை என உறுதிப்படுத்திய தினத்திலிருந்து 1 மாதத்தின் பின்பு நீங்கள் இரத்த தானம் செய்யலாம். சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி இரத்த தான முகாம்களையும் நடத்தலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. காணாமற் போனோர் விவகாரத்துக்கு தீர்வை காணும் வகையில் கலந்துரையாடலை நடத்திய ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச உறவுகளுடனான சந்திப்புக்கு ஏற்பாடு செய்து தருமாறு கூறியுள்ளதாக அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதிக்கும் கடற்தொழில் அமைச்சருக்கும் இடையில் நேற்று இடம்பெற்ற விசேட சந்திப்பின் போது ஜனாதிபதியால் மேற்குறிப்பிட்ட விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போனோரின் விவகாரத்திற்கு தீர்வு காணப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்த நிலையில் உறவுகளை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்யுமாறு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிடம் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளனர். அதன் அடிப்படையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் கொரோனா தொற்று பரவல் ஏற்படுத்திய அசாதாரண நிலைமையினால் குறித்த சந்திப்பிற்கான திகதி தீர்மானிக்கப்படாமல் இருந்தது. இந்நிலையில் நேற்றைய சந்திப்பில் காணாமல் போனோரின் உறவுகளின் விவகாரத்தினை தீர்த்து வைக்கும் வகையிலான கலந்துரையாடல்களுக்கு ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி தெரிவித்தார். உறவுகள் காணாமல் போனதினால் ஏற்பட்டுள்ள வாழ்வாதார பிரச்சினைகளை கவனத்தில் எடுத்து அவற்றினை தீர்ப்பதற்கும் தேவையான தீர்வை வழங்குவதற்கும் தயாராக இருப்பதாக ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச உறுதியளித்ததாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டார். மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் தொழிற்சங்கவாதிகள் பத்திரிகையாளர்கள் கைது செய்து தடுத்து வைக்கப்படுதல் அச்சுறுத்தப்படுதல் குறித்த கரிசனையை ஐநாவின் விசேட அறிக்கையாளர் வெளியிட்டுள்ளார். இலங்கை அரசாங்கத்துக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தங்கள் கரிசனையினை வெளியிட்டுள்ளதாக மனித உரிமை பாதுகாவலர்கள் குறித்த ஐக்கிய நாடுகள் விசேட அறிக்கையாளர் மேரி லோப்லர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது மனித உரிமை ஆர்வலர்கள் பத்திரிகையாளர்கள் தொழிற்சங்கவாதிகள் கண்மூடித்தனமாக தடுத்து வைக்கப்படுதல் அச்சுறுத்தப்படுதல் குறித்து நானும் ஐநாவில் ஏனைய நிபுணர்களும் கூட்டாக இலங்கை அரசாங்கத்திற்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தோம். மனித உரிமை பாதுகாவலர் சுதேஷ் நந்திமேல் சில்வா பத்திரிகையாளரும் மனித உரிமை ஆர்வலருமான தரந்து ஜெயவர்தன தொழிற்சங்க தலைவர் ஜோசப் ஸ்டாலின் ஆகியோர் குறித்தே நாங்கள் எங்கள் கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருந்தோம். மனித உரிமை பாதுகாவலர்களுக்கு எதிரான மிரட்டல்கள் அச்சுறுத்தல்கள் அவர்கள் கண்மூடித்தனமாக தடுத்து வைக்கப்படுதல் குறித்து நாங்கள் ஆழ்ந்த கரிசனையை வெளியிட்டிருந்தோம். இந்த அச்சுறுத்தல்களுக்கு எதிராக வலுவான விதத்தில் பதில் நடவடிக்கை எடுப்பதற்கும் அவற்றினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை தடுப்பதற்கும் இலங்கை அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுக்காமல் செயலற்று காணப்படுகின்றது என்ற எண்ணப்பாடு இந்த கரிசனைகளை மேலும் தீவிரப்படுத்துகின்றது. குறிப்பாக சில்வா மற்றும் பெரேரா விடயத்தில் இந்த செயலற்ற தன்மை அவர்களுக்கு உடல் மற்றும் உளரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது.
மேலும் இது பழிவாங்கப்படுவோம் என்ற அச்சமின்றி சமூகத்தின் உறுப்பினர்கள் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படுவதை எதிர்க்கலாம், நீதியை கோரலாம் என கருதும் ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்கும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. ஒன்று கூடலிற்கான தங்கள் சுதந்திரத்தை பயன்படுத்தியமைக்காக ஸ்டாலினும் ஏனைய ஆர்ப்பாட்டக்காரர்களும் கண்மூடித்தனமாக கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின்றி தனிமைப்படுத்தப்பட்டமை குறித்து எங்கள் கரிசனையை வெளியிட்டிருக்கின்றோம். கோவிட்டிற்கு எதிரான நடவடிக்கைகள் என்ற பெயரில் இந்த செயற்பாடுகள் இடம்பெற்றுள்ளன. கருத்து சுதந்திரம், ஒன்று கூடலுக்கான உரிமைகளை சட்டப்பூர்வமாக பயன்படுத்துவதை தடுப்பதற்காகவும் இதுபோன்ற சுகாதார நடவடிக்கைகள் தவறாக பயன்படுத்தப்படுகின்றன என்ற கரிசனையை இது உருவாக்கியுள்ளது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அண்மித்த வளிமண்டலத்தில் தொடர்ந்தும் தாளமுக்கம் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. இன்றைய தினத்திற்கான காலநிலை தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஏனைய இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழை பெய்யக்கூடும். வடக்கு, வடமத்திய, வடமேல், மத்திய, சப்ரகோமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யும். குறைந்த அழுத்த பிரதேச தொகுதியின் தாக்கம் காரணமாக நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் மழை நிலைமை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. முல்லைத்தீவிலிருந்து காங்கேசந்துறை ஊடாக புத்தளம் வரையான கடற்பரப்புகளில் கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் மறு அறிவித்தல் வரை நடவடிக்கையில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். புத்தளத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பரப்புகளில் காற்றானது வடமேற்கு முதல் மேற்கு வரையான திசைகளிலிருந்து வீசக்கூடுவதுடன் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் காற்றானது கிழக்கு முதல் வடகிழக்கு வரையான திசைகளிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளிலிருந்து வீசக்கூடும். நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 15 தொடக்கம் 30 கிலோமீட்டர் வரை காணப்படும். திருகோணமலையிலிருந்து காங்கேசந்துறை ஊடாக புத்தளம் வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 60 தொடக்கம் 65 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. ஸ்கோட்லாந்தின் கிளாஸ்கோவில் நடைபெறும் 26வது ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்ற மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இலங்கை நாட்டின் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச இன்று அதிகாலை ஐக்கிய ராஜ்யம் நோக்கி புறப்பட்டு சென்றுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நாளைய தினம் தொடக்கம் 12ஆம் தேதி வரையில் நடைபெறவுள்ள மாநாட்டில் கலந்து கொள்வதற்காகவே அவர் சென்றுள்ளார். இது தொடர்பில் அரசு தலைவரின் உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, காலநிலை மாற்றம் தொடர்பாகவும் பருவநிலை நெருக்கடியை கையாள்வதற்கும் நாடுகள் தங்கள் உத்திகளை எவ்வாறு செயல்படுத்துகின்றன என்பதை பற்றி விவாதிக்கப்பட உள்ளது. அத்துடன் நவம்பர் 1ஆம் தேதி மற்றும் 2ஆம் தேதிகள் உலக தலைவர்களின் உச்சி மாநாட்டிற்காக ஒதுக்கப்பட்டுள்ளன. மாநாட்டில் 197 நாடுகளைச் சேர்ந்த அரசு தலைவர்கள், அரசாங்க பிரதிநிதிகள், அறிஞர்கள் மற்றும் வணிகர்கள் உட்பட பல்வேறு துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் சுமார் 25,000 பேர் கலந்து கொள்வார்கள். அரசு தலைவருடன் சுற்றாடல் அமைச்சர் மஹிந்த அமரவீர, காற்றாலை மற்றும் நீர்மின் உற்பத்தி திட்டங்கள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் துமிந்த திசாநாயக்க, அரசு தலைவரின் ஆலோசகர் லலித் வீரதுங்க, வெளிவிவகார செயலாளர் அட்மிரல் ஜெயநாத் கொல்லம்பகே மற்றும் சுற்றாடல் அமைச்சின் செயலாளர் கலாநிதி அனில் ஜாசிங்க ஆகியோரும் பயணமாகியுள்ளனர். தேர்தல் முறை மாற்றம் தொடர்பில் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை கொண்ட சிறுபான்மையின கட்சிகளுக்கிடையில் ஒருமித்த கருத்தை ஏற்படுத்தி அதனை முன்மொழிவாக சமர்ப்பிக்கும் நோக்கத்தில் சிறுபான்மை கட்சிகளின் தலைவர்கள், பிரதிநிதிகள் இன்று கொழும்பில் சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர். பலமான நிறைவேற்று ஜனாதிபதி முறைமை 20ஆம் திருத்தத்தின் மூலம் மேலும் பலமாக்கப்பட்ட பின்னணியில் பாராளுமன்ற, மாகாண சபை, உள்ளூராட்சி தேர்தல்கள், அனைத்து மாற்று அரசியல் கொள்கைகளை முன்னெடுக்கும் கட்சிகளினதும் மற்றும் அனைத்து சமூக குழுவினர்களினதும் பிரதிநிதித்துவங்களுக்கு வழிவகுக்கும் வண்ணம் முழுமையான விகிதாசார முறைமையின்படியே நடத்தப்பட வேண்டும். இதன் மூலம் பாராளுமன்றமும் மாகாண சபைகளும் உள்ளூராட்சி மன்றங்களும் தமது பன்மைத்தன்மை வாய்ந்த பிரதிநிதித்துவம் மூலம் நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை கண்காணித்து சமநிலைப்படுத்தும் நிறுவனங்களாக ஜனநாயகத்தின் பேரில் செயற்பட முடியும். பாராளுமன்றத்தினதும் மாகாண சபைகளினதும் உள்ளூராட்சி மன்றங்களதும் கட்சி அங்கத்துவ எண்ணிக்கை தொகுப்பு வாக்காளர்கள் கட்சிகளுக்கு அளித்த வாக்கு ஆணையை அதிகபட்சமாக பிரதிபலிக்க வேண்டும். வெற்றி பெறும் கட்சி அளிக்கப்பட்ட வாக்குகளில் தாம் பெற்ற வாக்குகளின் விகிதாசாரத்தை விட அதிக விகிதாசார எண்ணிக்கையில் ஆசனங்களை எடுத்துக்கொள்வது தவிர்க்கப்பட வேண்டும்.
வாக்கு விகிதாசாரமும் சபை அங்கத்தவர் எண்ணிக்கை விகிதாசாரமும் சாத்தியமான அளவில் ஒன்றையொன்று ஒத்துப்போக வேண்டும். இந்நிலைமையை விகிதாசார தேர்தல் முறைமையின் கீழ் மட்டுமே உறுதிப்படுத்த முடியும். உள்ளூராட்சி மாகாண சபைகள் பாராளுமன்றம் ஆகிய மூன்று மட்ட தேர்தலுக்குமான சீர்திருத்தங்கள் தெரிவுக்குழுவினால் ஒரே வேளையில் தயார் செய்யப்பட்டு ஒரே சட்ட மூலத்தின் மூலம் அரசியலமைப்பு திருத்தமாக கொண்டுவரப்பட வேண்டும். ஒத்திவைக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தல்களை முன்னுரிமை கொடுத்து விகிதாசார முறைமையின் கீழ் நடத்த அரசாங்கம் உடனடியாக முன்வர வேண்டும். வெளமிடியாவே குசலதம்ம தேரரின் பூத உடலுக்கு நாட்டின் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இன்று இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார். கொழும்பு சிலாவும் இரு பகுதிகளினதும் பிரதான சங்கநாயகரும் கழனி வித்யாலங்கார மகா பிரிவேனாவின் பிரிவேனாதிபதியும் கழனி பல்கலைக்கழகத்தின் வேந்தருமான காலஞ்சென்ற கலாநிதி வெளமிடியாவே குசலதம்ம தலைமை தேரரின் பூத உடலுக்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இன்று முற்பகல் பேலியகுட வித்யாலங்கார பிரிவேனாவில் இறுதி மரியாதை செலுத்தினார். நாட்டில் பல்வேறு நெருக்கடிகள் மற்றும் பிரச்சினைகள் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் அவற்றை தீர்ப்பதற்கு வணக்கத்திற்குரிய குசலதம்ம தேரர் முன்னின்று செயற்பட்டமையை பிரதமர் இதன்போது மரியாதையுடன் நினைவு கூர்ந்தார். வணக்கத்திற்குரிய குசலதம்ம தேரர் தமது வாழ்நாளில் 67 ஆண்டுகளை புத்த சாசனத்திற்காகவே செலவிட்டுள்ளார். பேலியகுட வித்யாலங்கார பிரிவேனாவின் சாஸ்திரபதி ராஜகிரிய பண்டிதர் சிரேஷ்ட பாடலாசிரியர் வணக்கத்திற்குரிய வெளமிடியாவே கஜான ரத்ன தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினரும் இதன்போது வருகை தந்திருந்தனர். இராஜாங்க அமைச்சர்களான பிரசன்ன ரணவீர மற்றும் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளை அவர்களும் குறித்த சந்தர்ப்பத்தில் கலந்து கொண்டுள்ளனர். காலஞ்சென்ற வணக்கத்திற்குரிய வெளமிடியாவே குசலதம்ம தேரரின் இறுதி கிரியைகள் முழு அரச மரியாதையுடன் நாளை சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெறும். இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.